கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. லட்டு காவலா நாயனா, ఇంకో లడ్డు కావాలన్నా? ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. ఓకే. நடிகர் கார்த்திகின் இந்த கருத்திற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். சினிமா நிகழ்வில் லட்டை வைத்து நகைச்சுவை செய்யக்கூடாது என்றும், சனாதன தர்மம் குறித்து பேசும்போது 100 முறை யோசித்துவிட்டு பேச வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் கார்த்தி, தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெங்கடேச பெருமாளின் பக்தன் என்ற முறையில் நமது பாரம்பரியத்தை முழுமையாக பின்பற்றி வருவதாகவும் கார்த்தி தெரிவித்துள்ளார்.